இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே டீமன்ஸ் லேயர் சீசன் போர் எபிசோட் சிக்ஸ் தான் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பாக்கலையா மேல ஐ பட்டன்ல இப்போ லிங்க் வரும் கீழே கமெண்ட்லயும் இருக்கு போய் பாத்துட்டு வந்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே காஞ்சிரோ அந்த பெரிய கலர் திரும்ப தள்ளுறதுக்கு ட்ரை பண்றான் அங்க தள்ள மோதி யோசிக்கிறான் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க தாஞ்சிரோ எல்லாருக்குமே ரைஸ் பால் எல்லாம் உருவாக்கி தரான் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முடிச்சு அங்க முராட்டாவும் சொல்றான் எனக்கு இந்த ட்ரைனிங் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அதாவது எதுக்கு ஆசிராஸ்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு நீ நல்லா தேடி பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் அது எதுக்கு அங்க இருக்க பாசங்களும் சொல்றாங்க அதாவது எங்களுக்கு நல்லா புரியுது நான் இவ்வளவு கடுமையான ட்ரைனிங் இருந்தா எவன் தான் இருப்பான் ஏன்னா அந்த ட்ரைனிங்ல அவங்க ரொம்ப களைச்சு போயிடுவாங்க அந்த களைப்புனாலேயே அவங்க பயந்து ஓடிட்டு இருப்பாங்க இல்லனா இங்க இருக்கிற இந்த மஞ்சள் கலர் முடிக்காரன் இவனோட நிலமான மாதிரி அவங்களோட நிலமையா இருக்கும் ஹாசிலாஸ்க்கும் இவனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆலயும் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிட்டான் ஆளு ஏன் இதனாலேயே இவனோட சோல் அது வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க முராட்ட அவன் சொல்றான் ஆனா என்னதான் பார்த்தாலும் ஹாசிராஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாதாரணமாவே பண்ணிருக்காங்க ஏதோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் மாதிரி அதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க உண்மையிலேயே வேற லெவல்தான் தான் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அங்க இருக்க பசங்களும் தாஞ்சிரவ பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவன் உருவாக்குன ரைஸ் பால் அது வந்து நல்லா இருக்கான் ஏன் இது நல்லா இருக்குன்னா சார்கோல் போனர் அவரோட பையன் தான் நானு அதனால எனக்கு நல்லாவே தெரியும் ஃபுட்டுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும்னு சரி வாங்க உங்களுக்கு வந்து ரோஸ்டர் ரைஸ் அதை வந்து சாப்பிட கொடுக்குறேன் இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அங்க அதை அவங்க சாப்பிட்டு பார்க்க அதை சாப்பிடும் போது அப்படியே அழு ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ரோஸ்டர் ரைஸ் அதை சாப்பிடும் போது அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது அங்க தாஞ்சிரவும் யோசிக்கிறான் இவங்களெல்லாம் பார்க்கும் போது என்னோட பழைய மெமரிஸ் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இதுக்கப்புறம் தாஞ்சிரோ திரும்பவும் அந்த கல்ல நகத்துறதுக்கு போயிடறான் ஆனா இன்னாதான் தாஞ்சிரோ முக்கி முக்கி ட்ரை பண்ணாலும் அது வந்து நகர்ற மாதிரியே இல்ல இப்ப நான் இன்னும் பண்றது இதெல்லாம் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு ஆறு நாள் ஆயிடுச்சு அதனால

பத்தி கேள்வி கூட படல ஏன்னா ஒண்ணு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா என்ன வந்து ஒரு ரூம்ல மூடி வச்சிருந்தாங்க அதுக்கும் மேல எங்க அண்ணன் அவனை என்ன பயங்கரமா ஒரு மாதிரி கத்தி விட்டான் ஆனா அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு விஷயம் ஆச்சுல அதனால என்னோட அண்ணனை விட்டு நான் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன மன்னிச்சிட்டு தாஞ்சிரும் ஏன்னா என்னால அந்த சண்டேல நீயும் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு ஆனா ரொம்ப நன்றி நீ வந்து என்ன காப்பாத்தினதுக்கு நீ சொல்ற மாதிரி நான் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாலாம் செய்யல சரி அதை விடு இந்த மாதிரி நீ சொல்லு உன்னோட மார்க் அதுன்னா உண்மையிலேயே டார்க் ஆயிருக்கா என்ன நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது ஆனா எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியல அதுக்கும் மேல என் பக்கத்துல இருக்க யாருமே இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல அது வந்து இப்படி கூட இருக்கலாம் அதாவது அவங்க டெய்லி உன்னை பாக்குறாங்கல்ல அதனால அவங்களுக்கு அந்த டார்க்கான விஷயம் அது வந்து தெரியல அதனாலயே அவங்களால அந்த டிஃபரன்ஸ சொல்ல முடியல போல உன்கிட்ட கண்ணாடி இல்லையா ஆனா தாஞ்சிரோ இல்லன்னு சொல்லிடுறான் சரி நீ வந்து கவலைப்படாத நான் வந்து என்னோட மிரர உனக்கு கொடுக்குறேன் அங்க தாஞ்சிரோ யோசிக்கிறான் அப்பனா இந்த மார்க் டார்க் ஆகுதுன்னா இது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் தாஞ்சிரோ இந்த கல்ல மூவ் பண்றதுக்கு தானே நீ ட்ரைனிங் பண்ணிருக்க நானும் அதே ட்ரைனிங் தான் பண்ணிருக்கேன் ஆனா இது வரைக்கும் என்னால அந்த கல்ல நகத்த முடியல சரி உன்னால நகத்த முடிஞ்சுதா நான் வந்து நகத்துனேன் என்ன நீங்க எல்லாம் ரெப்பிடேட்டிவ் மோஷன் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா என்ன ஆனா தாஞ்சிரக்கு அந்த பேரை கேட்டோடனே ஒண்ணுமே அவன் மண்டைக்கு எட்டவே இல்ல எனக்கு வந்து நல்லாவே புரியுது அதாவது ஸ்டோன் ஆஷிரா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரல போல ஏன்னா டீச்சிங் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வராது அதனால நீ அவரை பார்த்து கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் உன்னோட போக்கஸ நீ வந்து ஹையா தன் போனோம் அதுக்கு சில பல ப்ரீ டிட்டர்மைன் பண்ற ஆக்சன்ஸ் நீ பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் என்னோட கேஸ் பொறுத்த வரைக்கும் மந்திரத்தை சேன் பண்ணுவேன் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஸ்டோன் ஆசிரா அதை தான் பண்ணுவாரு ஆமா நீ உண்மை தான் ஏன்னா அவரு எப்பயுமே ட்ரைனிங் பண்ணும்போது போது நாமே அப்படின்னு சொல்லி அங்க சேன் பண்ணிக்கினேதான் பண்ணுவாரு இப்படி உங்க பேசினு இருக்காங்களா இதெல்லாம் சைட்ல இருந்து ஸ்டோன் ஆசிராவும் அப்படியே ஒளிஞ்சிருந்து பாத்துனு இருக்காரு அங்க கென்யாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறானா போகும் போதே சொல்றான் நீ வந்து ரொம்ப நிறைய எல்லாம் ட்ரைனிங் இருக்காத ஏன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு ஆனா நான் யாரு கிட்ட சொல்லிருக்கேன் பத்தியா என்னதான் சொல்லணும் ஏன்னா நீ கேட்கவும் மாட்டேன் இதுக்கப்புறம் போயிடறானா தாஞ்சிரோ திரும்பவும் அந்த கல்ல நகத்துறதுக்கு ட்ரை பண்றான் அங்க நகத்தும் போது அவனோட மைண்ட்ல யோசிக்கிறான் அந்த ரெப்பிட்டேட்டிவ் மோஷன் அதை வந்து நான் பண்ணனும் யோசி தாஞ்சிரும் யோசி கென்யா வந்து என்ன சொன்னான் என்னோட மொத்த சென்சஸை நான் வந்து ஒரேடியா இடியா துறக்கணும் பாஸ்ட்டுக்கு போது அங்க கென்யா சொல்லியிருப்பாள் அந்த சீனை காட்டுறாங்க கியம் சொன்னபடி பார்த்தா எனக்கு வந்து பிரீத்திங் யூஸ் பண்ண வராது ஆனா எப்படி பார்த்தாலும் என்னால ரெப்பிட்டேட்டிவ் மோஷன் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணும் போது என்னால அந்த பெரிய கல்ல நகர்த்த முடியும் ஆனா என்னதான் நான் ரெப்பிட்டேட்டிவ் மோஷனை யூஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு என்னால அந்த கல்ல நகர்த்த முடியல இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தாஞ்சிரம் அவனோட முழு ஃபோஸை போட்டு அந்த கல்லை நகத்துறதுக்கு ட்ரை பண்றான் அவங்க ரெண்டு பேருமே இந்த கல்லை நகர்த்தும் போது அவங்களோட பழைய மெமரிஸை அவங்க ஞாபகம் பார்த்துவாங்க அந்த மெமரிஸ்ல அவங்க ரொம்ப கோவமாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மெமரிஸை அவங்க ஞாபகம் பத்துவாங்க அந்த மாதிரி மெமரிஸை ஞாபகம் பார்த்தும் போது அவங்களோட கோவத்துக்கான ரேட்டும் ஹேர்ட் ரேட்டும் ரொம்ப அதிகமாகும் ஆனால் நம்ம இப்போ தான் பாக்கிறோம் தாஞ்சீரம் லைட்டாக அந்த கல்லை நகர்த்திடுறான் ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே இருக்க பசங்களும் வந்து தாஞ்சிரோ கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க வா தாஞ்சிரோ நீ வந்து சமைச்சி தான் எங்களுக்கு தாஞ்சிரோ போக ஆரம்பிக்கிறானா தாஞ்சிரு அவங்க மாம் மாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது நைட்ல எல்லாருமே தாஞ்சிரோக்கு அங்க சாப்பாடு செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க இப்படி அவங்க உருவாக்கி நிற்கும் அங்க கென்யா வந்து கேக்குறான் ஆமா தாஞ்சிரோ அந்த ரெப்பிட்டேட்டிவ் மோஷன் அது யூஸ் பண்ணியா அது வந்து எப்படி இருக்குன்னா அது டோட்டல் கான்சென்ட்ரேஷன் அத கம்பேர் பண்ணா அது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயமா இருக்கு ஆமா இதுல நீங்க வந்து என்ன பண்ணோம்னா உங்களோட எமோஷனை ரொம்ப அதிகமாக்கணும் ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லு அதாவது உன்னோட மண்டையில ஒரு மார்க் இருக்குல்ல அது இன்னும் ஏதாச்சும் ஒரு சைனா என்ன அதாவது அந்த மார்க் வந்து ஏதோ ஒரு சோன்ல இண்டிகேட் பண்ற மாதிரி அது வந்து எனக்கு சரியா தெரியல ஆனா ஓன் கிட்டயும் ஸ்டோன் ஆச்சிரா மார்க்கே இல்ல ஆமா அது கரெக்ட் தான் ஆனா நீ எதை பத்தி தெரியுமா யோசிக்கணும் அதாவது அந்த ட்ரைனிங்க பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்த நீ யோசிக்கணும் அதாவது அதை யோசிக்கும் போது உன்னோட எமோஷன் அது வந்து ரொம்ப அதிகமாகணும் அதை தாஞ்சிரவும் யோசிக்க ஆரம்பிக்கலனா அதை யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே அவன் சோகமாயிரான் சாரி தாஞ்சிரும் நான் வந்து தப்பான கொஸ்டினை கேட்டுட்டேன் நினைக்கிறேன் உனக்கு ஏதாச்சும் தப்பான விஷயம் வந்து ஞாபகம் வந்திருக்கும் அதனால நீ வந்து ரொம்ப சோகமாயிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால என்ன வந்து மன்னிச்சிருக்க

அடிச்சுன்னே இருக்கணுமா இதுக்கப்புறம் தாஞ்சிரவ காட்டுறாங்க அவன் தள்ளும் போது அங்க ஒரு லைட்டா அவனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது திடீர்னு அவனோட மார்க் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது அந்த கல்லையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகத்த ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி இதே மாதிரி இந்த மார்க்க இன்னமும் டார்க்கா அப்படியே வச்சுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் ஆனா இப்பதான் நம்மளே சைட்ல பார்க்கறோம் அங்க ஜெனிச்சுவும் இன்னும் சுக்கேவோ அங்க வந்துறாங்க அங்க ஜெனிச்சுவும் சொல்றான் இன்னமும் சூரியன் கூட வரல அதுக்குள்ளேயே உன்னோட ட்ரைனிங்க ஆரம்பிச்சிட்டானா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் இவன் வந்து அப்படியே சோந்து போயிடுவான் அங்க இன்னும் சுக்கேவோ சொல்றான் நான் வந்து இவனை தோக்கடிக்க விட இந்த சைடு தாஞ்சிலவும் அதை தள்ளும் போதே சொல்றான் இந்த கல்ல இதுக்கு முன்னாடி வேணா எனக்கு எப்படி தள்ளும் தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு இப்போ தெரியும் அந்த ரேபிட் ரெபுடேஷன் அதை யூஸ் பண்ணி நான் கண்டிப்பா இதை பண்ண போறேன் நான் வந்து இதை திரும்பவும் திரும்பவும் பண்ண போறேன் ஏன்னா அதனால என்னோட பாடி கண்டிப்பா மாஸ்டர் பண்றோம் இதை நான் திரும்பவும் திரும்பவும் இதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இப்படி சொல்லும்போது அவனோட மார்க் வந்து அப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது அது மாறினத்த செகண்ட் அவனுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடைக்குது அது யூஸ் பண்ணி அப்படியே அந்த கல்லையும் நகத்த ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பார்த்து ஜெனிச்சுவோ இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிரம் பண்றாங்க தாஞ்சிரவோ அந்த கல்ல அப்படியே நகத்தி நகத்தி முன்னாடி போக ஆரம்பிக்கிறான் அதோட தாஞ்சிரோ நீ ஃபைனலி அந்த கல்ல தள்ளிட்ட அங்க இன்னும் சிக்க சொல்றான் ஏ தாஞ்சிரோ நீ வந்து என்ன தோக்கடிச்சிட்ட அங்க செனிச்சுலாம் ரொம்ப ஷாக்க அதை இருக்கான் ஏ தாஞ்சிரோ நீ உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் தண்டா ஆனா தாஞ்சிரோ அப்படியே அந்த கல்ல தள்ளினே போக ஆரம்பிக்கிறான் இந்த சைடு முசான சொல்றான் அந்த பர்சன் அவன் வந்து என்னதான் பிளான் பண்ணிருக்கான் இப்ப நான் என்ன பண்ணனும் அதுக்கும் மேல இப்போ உன்னோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட்ல சில பல வார்த்தைகள் என்னோட வாயில வந்திருக்காது சரியா சோ அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் ஏதாச்சும் ஒண்ணு தப்பா சொல்லியிருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீமன் ஸ்லேயர் ஹாஷிரா ட்ரைனிங்கா இருக்கு இதுல டோட்டலா எட்டு எபிசோடுன்னு சொல்றாங்க ஆனா மாங்காவோட அடாப்டேஷனும் இதுல வந்து சேர்க்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எட்டுக்கும் மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நிறைய பேர் கீழே கமெண்ட்ல கேட்டிங்க சோ அதனாலதான் நான் இதை சொல்றேன் இந்த வீடியோவை இங்கே முச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா